பஞ்சகவ்யா இயற்கையான முறையில் விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பஞ்சகவ்யா எப்படி தயார் பண்ணணும்னு தெரிஞ்சா ஏன் அப்படி சொல்கிறேன்னா பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து இந்த பஞ்சகவ்யாவில் நிறையவே அடங்கியிருக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு லிட்டர் பஞ்சகவ்யா தயார் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் சாணம் ஒரு கிலோ பசுமாட்டு சாணம் கோமியம் கால் லிட்டர் பால் அரை லிட்டர் தயிர் நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும் ஒரு அரை லிட்டர் நெய் கால் கிலோ வெல்லம் கால் கிலோ இளநீர் கால் லிட்டர் வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் கிடைச்சா ரொம்ப நல்லது ஒரு மூணு வாழைப்பழம் மற்றும் தண்ணீர் ஒரு ரெண்டு லிட்டர் இதில் நமக்கு முதல்ல வந்து தேவைப்படுறது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாணமும் நெய்யும் தான் ஸோ அந்த சாணத்தையும் நெய்யையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் நல்லா பிசைஞ்சு கையாலே பிசையலாம் நல்லா பிசைஞ்சு ஒரு பக்கெட்டில் வந்து வச்சுடுங்க ஒரு காட்டன் க்ளோத் இருந்துச்சுன்னா மேலே வந்து நம்ம மூடி வச்சிடணும் அந்த இதுவை இதில் வந்து தண்ணீர் எதுவுமே வந்து விடக்கூடாது வெறும் சாணமும் நெய்யும் தான் இருக்கணும் இதை வந்து மூணு நாளுக்கு வந்து நம்ம வைக்கணும் சொல்லியிருக்கேன் காலையில் ஒரு தடவையும் சாய்ந்தரம் ஒரு தடவையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் ஏன்னா காற்றோட்டம் வந்து அது உள்ளே போகணும் அதனால தான் நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும் இதை வந்து கண்டினியூவாக வந்து காலையையும் மாலையும் வந்து நம்ம மூணு நாளுக்கு வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பொருட்கள் சொன்ன தயிர் பால் கோமியம் வெல்லம் இளநீர் வாழைப்பழம் எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு பக்கெட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நீங்கள் வந்து கரைக்க முடியலைன்னா நான் முன்னாடி சொன்னதில் ரெண்டு லிட்டர் தண்ணி தேவைப்படணும் அந்த தண்ணியில் வந்து நல்லா இந்த வெள்ளத்தை வந்து ஊற போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இப்போ சொன்னது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாணம் நெய் கலையோடு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கலை வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு வச்சு வச்சுருக்கணும் காலையிலையும் சாயந்தரமும் வந்து நல்லா வந்து அதை கலக்கி விடணும் ஒரு ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா கலக்கி விடுங்க ஏன் கலக்கிறோன்னா காற்றோட்டமானது இந்த கலைவிக்குள்ளே வந்து போய் நுண்ணுயிர்கள் பெருக்கத்திற்கு வந்து உதவி புரியும் ஸோ இப்படி பதினஞ்சு நாளும் வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து இப்படி கலக்கி விட்டுகிட்டே இருந்தால் பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேயர் மூலமாக வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து ஐம்பது எம்எல் வந்து இந்த பஞ்சகவ்யா வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் மறந்துடாதீங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் பஞ்சகவ்யா கலவை இதை வந்து பயிர்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி பண்ணிங்கன்னா பயிர்களுக்கான அனைத்து விதமான சத்துக்களும் பயிர்களுக்கு கிடைக்கும் மற்றும் பயிர்கள் வந்து செழிப்பாக வந்து வளரும்